வள்ளலார் தோற்றுவித்த அந்த திருச்சபையில் முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 70 ஏக்கர் நிலம் காலியாக இருக்குது, பெருவெளியாக இருக்கிறது, வெட்ட வெளியாக இருக்கிறது. அந்த வெட்ட வெளியாக இருக்கிறது, அது காலியாக இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தை வச்சு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அருட்பா புத்தகத்தை இப்போ போய் தெய்வ நிலத்தில் வாங்கினீங்கன்னா அதில் பார்வதிபுரம் மக்களினுடைய அந்த நிலம் கொடுத்த மக்களுடைய பெயர் பட்டியல் இருக்காது. ஏன் இதை எடுக்கிறாங்க அப்படின்னா, இதனுடைய அடையாளத்தை அழிக்கிறது, இந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க. இது சர்வதேச அளவில் இதுக்கான ஒரு சதியும் நடக்கிறது. இந்த பெருவெளியை நீங்கள் வந்து கட்டுமானகத்தில் கொண்டு வந்து அதை அழிச்சிட்டிங்கன்னா அந்த இடம் ஒரு பொழுதுபோக்கு இடமாக மாறிடும். அப்போ அந்த குடிக்கின்ற குளத்தை தூர்த்தேனோ அப்படின்னு ஒரு வரி வரும். அப்போ குளத்தையே துருக்கக்கூடாதுங்கிறார், அது ஒரு பாவம்னு சொல்கிறார். அப்படி சொல்கிறவர் ஏன் இந்த குளத்தை வெட்டக்கூடாதுன்னு சொன்னார்னா, அப்போ அதில் ஒரு மெய்யில் இருக்குல்ல, அதில் ஒரு நோக்கம் இருக்குல்ல. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, கருணை இல்லாத ஆட்சி கடுகி ஒழிக, அருள் நயர்ந்த நன்மார்கள் ஆள்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ உங்கள்ட்டெல்லாம் துண்டறிக்கை கொடுத்துருக்குறேன். அது வந்து தஞ்சாவூரில் பெரிய பொதுக்கூட்டம். அது அதை இல்லாமல் இடையில இல்லை சின்ன சின்ன கூட்டங்கள் இருக்குது. இப்போ இது எதுக்காக இதை நம்ம தொடர்ந்து நடத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ வடலூர் அந்த நம்ம உத்தரஞ்சான சபையில் வள்ளலார் தோற்றுவித்த அந்த திருச்சபையில் முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு 70 ஏக்கர் நிலம் காலியாக இருக்குது, பெருவெளியாக இருக்கிறது, வெட்ட வெளியாக இருக்கிறது. அந்த வெட்ட வெளியாக இருக்கிறது, அது காலியாக இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தை வச்சு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்த வந்து நாம் ஏதாவது கட்டடங்கள் கட்டி ஒரு சுற்றுலா மையம் போல் உருவாக்கி, அதில் வணிக வளாகங்கள் கட்டி, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வர்ற மாதிரி வருமானம் வரக்கூடிய இடமாக அதை மாற்றுறாங்க. அதோடு இல்லாமல் அது வள்ளலாருக்கான இடமாக இருந்தது. தெய்வ நிலையங்கிறது வள்ளலார் உருவாக்கப்பட்டது. அதில் தர்மசாலை இருக்குது, அதில் சபை இருக்குது. இப்போ இதையெல்லாம் வந்து வள்ளலார் உருவாக்கினது. வள்ளலாருக்காக அந்த ஒரு செயல்பாட்டுக்காக பார்வதிபுரம் மக்கள் வந்து வழங்கப்பட்ட இடம் அது. இப்போ இவங்க தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பார்வதிபுரம் மக்கள் கொடுத்த அந்த 80 காணி நிலத்தை தெய்வ நிலத்தில் பதிப்பிருந்த அந்த அருட்பா நூல் பதிப்பில் இந்த நிலம் கொடுத்தவர்கள் விவரங்கள்லாம் பட்டியலில் அதில் இருந்தது. அதெல்லாம் இந்த வருடம் எடுத்துட்டாங்க. இந்த அருட்பா புத்தகத்தை இப்போ போய் தெய்வ நிலத்தில் வாங்கினீங்கன்னா அதில் பார்வதிபுரம் மக்களினுடைய அந்த நிலம் கொடுத்த மக்களுடைய பெயர் பட்டியல் இருக்காது. ஏன் இதை எடுக்கிறாங்க அப்படின்னா, இதனுடைய அடையாளத்தை அழிக்கிறது அப்படின்னு அவங்க முடிவு செய்கிறாங்க. அதுக்காக தான் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நிலம் கொடுத்த பெயர் பட்டியலை எடுத்துட்டாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடம் காலியாக இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதில் வணிக வளாகங்களை கட்டி அவங்க நோக்கங்களை நிறைவேற்றணுங்கிறதுக்காக அதை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த திருச்சபைங்கிறது தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறை கீழே தான் இருக்குது. இது 1938 பாலகிருஷ்ணன் பிள்ளைங்கிறவர் அப்போ இந்து அறநிலையத்துறை ஆணையராக இருந்தார். அப்போ வெள்ளக்காரக்காலம், பிரிட்டிஷார் ஆட்சியில் இருக்கும்போது அது வந்து அப்போ ஆணையராக இருந்தப்போ இவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் வந்து பார்த்த உடனே இதையெல்லாம் ஆக்கிரமிப்பாக இருந்துச்சு. அப்போ அதில் ஆடூர் சபாபதி அப்படிங்கிற ஒரு சிவாச்சாரியார், ஒரு பிராமின், அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா, உள்ளே அதை சமய சடங்குகள்லாம் பண்ணிகிட்ருக்குறது. உள்ளே இப்போ நீங்கள் வள்ளலார் தெய்வ நிலையங்கிறது சூடையாத்துறதோ அங்கே மற்ற பொருள்கள் வந்தெல்லாம் இப்போ சமய சடங்குலாம் பண்ணுறாங்கள்ல, அதெல்லாம் கிடையாது. இவர் அதை செய்கிறார். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு சுற்றி இருந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலியாக கிடக்கிற இடத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 41 ஏக்கர் இப்போ ஆக்கிரமிப்பு போயிட்டுது. இப்போ இல்லை, 80 காணின்னா 120 ஏக்கர், இப்போ அதில் 40 ஏக்கர் இல்லை.
இப்போ இருக்கிறது 70 ஏக்கர் தான். இப்போ இந்த 70 ஏக்கரையும் இவங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் நோக்கம் என்னென்னா, இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ அவங்களுக்கு வருமானம் வருங்கிறது ஒரு பக்கம், இந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க. இப்போ திமுக அரசாங்கமோ ஸ்டாலினோ அவங்க கூட்டணி கட்சிகளோ இதெல்லாம் சேர்ந்து எடுக்கிற முடிவல்ல. இதை தாண்டி ஒரு சர்வதேச அளவில் இதற்கான ஒரு அழுத்தம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்தாக சொல்கிறேன். இது சர்வதேச அளவில் இதுக்கான ஒரு சதியும் நடக்கிறது. இந்த பெருவெளியை நீங்கள் வந்து கட்டுமானகத்தில் கொண்டு வந்து அதை அழிச்சிட்டிங்கன்னா அந்த இடம் ஒரு பொழுதுபோக்கு இடமாக மாறிடும். இப்போ அது காலியாக இருக்குது, அது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை. வள்ளலார் அப்படி தான் நினச்சார், அது காலியாக தான் இருக்கணும், வெட்ட வெளியாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சார். ஆனால் இப்போ இவங்க அந்த கட்டுமானங்களை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு பொழுதுபோக்குற இடமா மாறிடும். இப்போ நீங்கள் மகத்துக்கு போனீங்கன்னா தெரியும், உள்ளே பழனு வைப்பான், அந்தாண்ட பூரி வைப்பான், அந்தாண்ட வாழைப்பழம் இலம் விடுவான், இந்தாண்ட பார்த்தீங்கன்னா பல விதமாக இருக்குது, பல விதமான மனிதர்கள் அங்கே வருவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சாராயம் மது குடிக்கிற ஆட்கள்லாம் உள்ளே வருவாங்க, அப்போ அது வேறு விதமாக போயிடும். வள்ளலார் அப்படி நினைக்கல. வள்ளலார் வந்து அதில் ஒரு குளம் வெட்டணும்னு நினச்ச கூட அன்பர்களை வந்து தடுத்தவர். அன்றைக்கி ஒரு 500 ரூபா செலவு பண்ணி, அந்த காலத்தில் ஒரு 500 ரூபா செலவு பண்ணி அந்த குளத்தை வெட்டுறப்போ அவர் வெட்டக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் அதே அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த நம்ம பாவங்களை பற்றி பேசுகிறாருல்ல, இப்போ மனுமுறை கண்ட வாசகத்தில் அப்போ அந்த குடிக்கின்ற குளத்தை தூர்த்தேனோ அப்படின்னு ஒரு வரி வரும். அப்போ குளத்தையே துருக்கக்கூடாதுங்கிறார், அது ஒரு பாவம்னு சொல்கிறார். அப்படி சொல்கிறவர் ஏன் இந்த குளத்தை வெட்டக்கூடாதுன்னு சொன்னார்னா, அது இந்த இடத்துல வெட்டக்கூடாது, அது வெட்ட வழியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் சொன்னார். அப்போ அதில் ஒரு மெய்யில் இருக்குல்ல, அதில் ஒரு நோக்கம் இருக்குல்ல, அதை வந்து அப்புறம் சன்மார்க்க அண்ணன்கள் புரிஞ்சிக்கிட்டு அதை விட்டுட்டாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு குளம் இருக்குதுன்னு வச்சிங்க, அது இருக்குது சொல்கிறேன், அன்றைக்கி அவங்க சொன்னாங்க. அதே போல் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இதை விவசாயம் பண்ணலாமே, சும்மா கிடக்குது, இதை நம்ம விவசாயம் பண்ணால் அதில் வர்ற தானியங்களை வச்சு நாம் உணவு கொடுக்கலாமேன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கருத்துக்கள். அதையும் அவர் ஐயா மறுத்துட்டார். இப்படி ஒவ்வொன்றா மறுத்துக்கிட்டே வர்றார். அப்போ தான் அவர் சொல்கிறார், அதில் எதிர்காலத்தில் வந்து இந்த இடம் வந்து எள்ளு போட்டால் கீழே இறங்காது, எள்ளை தூக்கி மேலே போட்டிங்கன்னா கீழே இறங்காது, அவ்வளோ கூட்டம் வரும்னு சொன்னார். அதுக்கு தான் அவர் பாடல்களில் அந்த நம்ம இப்போ அருப்பாவில் பாடியிருப்பார். அதில் 4448வது பாடல்லேருந்து ஒரு 11 பாடலை படித்து பார்த்தா தெரியும், இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு நடம் செய்ய அப்படின்னு வரும். அந்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் சிதம்பரத்தில் நடராஜர் வந்து ஒரு அம்பலத்தில் ஆடுறார், ஒரு சின்ன அம்பலம், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கிற இடம் தான், அதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஏக்கர் இருக்கும், மொத்தமே 40 ஏக்கர் தான். அதனால தான் ஐயா 80 ஏக்கர் கொண்டு வந்தார் இங்கே. அந்த 40 ஏக்கரில் அம்பலங்கிறது நடராஜர் ஆடக்கூடிய இடம், இப்போ நம்ம உட்காந்துருக்க இடம் தான், சின்ன அம்பலம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்போ அவர் ஏன் நீ இடுக்கில் ஆடுற, இப்போ நீங்கள் இங்கே வா வடலூருக்கு வா, இங்கே நான் பெருவழியாக வச்சுருக்கிறேன், இங்கே 8 அம்பலம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு அந்த பாடல் வழியாக உணர்த்துறார். அதே போல் அவர் இங்கே 8 அம்பலம் அமைச்சிருக்கிறார். நீங்கள் இப்போ சபைக்கு போனீங்கன்னா தெரியும், எண்கோண வடிவம், அந்த எண்கோண வடிவத்தில் 8 கதவுகள் இருக்குது, அது மூடி இருக்கு இன்றைக்கி, நீங்கள் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். தெற்கு நோக்கி மட்டும்தான் கதவு திறந்திருக்கும், பாக்கி நீ சுற்றி வர்ற கதவுகள்லாம் மூடி இருப்பாங்க. ஆனால் ஐயா வந்து அது வந்து மூடி வைக்கிறதுக்காக போடலை. அவர் 8 அம்பலங்கிறதே அது எதுக்காகனா, 8 திசையிலிருந்து சன்மார்கள் வருவாங்க, அவ்வளோ கூட்டம் வரும், அப்போ 8 வழியிலிருந்தும் நமக்கு ஒளி வழிபாடு நடக்கும், அப்போ அந்த பெருவழி முழுக்க கூட்டம் இருக்கும் அப்படிங்கிற கருத்தில் தான் ஐயா வந்து அந்த 8 அம்பலத்தை அமைச்சார். அதுக்கான பாடல்லாம் இருக்குது. அதனால தான் அந்த எல் போட்டால் எல் கீழ் இறங்காது அப்படிங்கிறதெல்லாம் அதுக்காக தான் சொன்னார். அப்போ இவ்வளவு பெரிய தத்துவம் அடங்கிய அந்த பெருவழியை, அந்த சபையை இவங்க வந்து சிதைக்கணும்னு நினைக்கிறாங்க. பெருவழியில் அமைக்காதீங்க, 100 கோடி ரூபா கொடுத்தீங்க, நாங்கள் பாராட்டுறோம், வரவேற்கிறோம், ஆனால் அந்த 100 கோடியை வச்சுக்கிட்டு உள்ளே பெருவழியில் கட்டடத்தை கட்டாதீங்க, வெளியில் கட்டுங்க, வெளியில் இடம் இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி நெய்வேலியிலாம் அந்த நிலக்கரி எடுத்துகிட்டு அந்த இடம் ஒரு கிட்டத்தட்ட 20,000 ஏக்கர் சும்மா தான் கிடக்கு, அதில் நீங்கள் ஒரு 500 ஏக்கர் எடுத்து கட்டுங்க. இல்லைனாலும் பார்வதிபுரத்துலேருந்து கருங்குழி போகிற வழியில், அங்கே வந்து மேட்டுக்கோப்பம் போகிற வழியில் எவ்வளோ நிலங்கள் இருக்குது, நீங்கள் அதை எடுத்து கட்டலாம். ஏன்னா நீங்கள் ஒரு 7 ஏக்கர் தான் உங்களுக்கு தேவைப்படும்னு சொன்னீங்க, அந்த 7 ஏக்கருக்காக 70 ஏக்கரை நீங்கள் நாசப்படுத்த வேண்டாம், வெளியில் 7 ஏக்கர் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் போய் வாங்கி அதை கட்டலாம் அப்படின்னு நம்ம பல தடவை பேசணும். ஆனால் அவங்க வந்து கேட்கல. இதை நீங்கள் எப்போ வந்து இதை கட்டுமானத்தை வந்து நாங்கள் வெளியே கட்டிக்கிறோம்,
உள்ளே கட்ட மாட்டோம் அப்படின்னு என்றைக்கு சொல்கிறாங்களோ அறிவிப்பு அது வரைக்கும் இந்த போராட்டம் நடக்கும். இதை முடிவெடுத்தாச்சு, நடக்குது.